அம்மா வந்து மீன் குழம்பு வைக்க போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், மல்லிப்பொடி, வத்தல் மிளகாய் பொடி, அப்புறம் வந்து மஞ்சள் பொடி, இது மூணும் போட்டு அரைச்ச மசால் இதை ஊற்றுறாங்க. அடுத்து புளி கரைச்சி வச்சுருக்க புளி, தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். புளி போதுமா? சரி, இனி வந்துட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டாச்சு, தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வச்சிட வேண்டியதான். இப்போ இதில் வந்து சாள மீன், சாள மீன் 50 ரூபாவா? ஆமாம். சரி, மீனை எடுத்து போட்டாச்சு. இனி இதில் வந்து பச்சை மிளகா வெட்டி போட வேண்டியதான். பச்சை மிளகா இது எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸ், இந்த பச்சை மிளகா மீனுக்கு வந்து ரொம்ப காரம் இல்லாமல் சூப்பராக இருக்கும், அதனால் இதுதான் மீனுக்கு போடுறது. 2 பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கருவேப்பிலை போடுறாங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட வேண்டியதான். இதில் வந்து தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம், வெந்தயம், தக்காளி வதக்கி போடலாம், போட்டால் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என்ன சமையல் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சாம்பார் இருக்குது, சாம்பார். அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல், நல்லா உதிரி உதிரியாக வெண்டைக்காய் பொரியல் இருக்குது. அப்புறம் சோறு, செங்கற்பட்டு அரிசியில் சோறு வச்சுருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இங்கே என்னன்னு பார்த்தோன்னா குடிக்கிறதுக்கு கஞ்சி தண்ணி. கஞ்சி தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா குடிக்கிறதுக்கு எப்போவுமே எடுத்து வைக்கிறது வச்சுருக்காங்க. இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு, இவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.